அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கழுத்து வலிக்கான ஒரு எளிமையான யோகா பயிற்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக் பெயின், இந்த கழுத்து வலி இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியாள் வரைக்கும் இந்த ஒரு இந்த பிரச்சனை காமனாக எல்லாத்துக்குமே இருந்துகிட்டு தான் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த கழுத்து வலி ஏன் வரும் அப்படின்னா, ரொம்ப ஹெவியாக வேலை பார்த்தாங்க அப்படின்னா அந்த கழுத்து வலி வரும். ஏதாவது வெயிட்டு தூக்குறாங்க ஒரு பக்கமாக பார்த்தீங்கன்னா, ஏதாவது வெயிட்டு இப்போ தண்ணி கூடமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு பக்கமாக வெயிட்டு தூக்குனாலும் அந்த ஒரு பக்கமாக அந்த கழுத்து வலி வரலாம். இப்போ காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே சடனாக ஏதாவது திரும்புறது, அந்த நேரங்களில் ஏதாவது வெயிட்டு தூக்குறது, அந்த மாதிரி அன்வான்டாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த கழுத்து வலியெல்லாம் வரலாம். இல்லை ஹெவி வேலை குனிஞ்சிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி வேலை அதிகமாக பண்ணுறதுனால கழுத்து வலி வந்து முன்னாடிலாம் வந்துச்சு. இப்போது கழுத்து வலி பார்த்திங்கன்னா நிறையா எந்த வேலையுமே செய்யாமல் இருந்தாலும் இந்த கழுத்து வலி வந்துடுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கழுத்து வலி அப்படிங்கிறது கழுத்து வலி வந்து கழுத்துலேருந்தே வர்றதில்லை. ஸோ உடம்பு ஃபுல்லாக நம்ம எல்லா ஜாயிண்ட்டுகளுக்கும் நம்ம வேலை கொடுக்காதனாலையும் இந்த கழுத்து வலி வரும். ஏன்னா நமக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த நரம்பு எல்லாமே கழுத்தில் இருந்து தான் வந்து மூளையிலேருந்து கழுத்துல வந்து கழுத்துலேருந்து தான் எல்லா பக்கமுமே நமக்கு நரம்புகள் வந்து பிரிஞ்சு போகுது. ஸோ அப்போ ஒரு நரம்புகளோட கூட்டு இணைவு எல்லா நரம்பும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு இந்த கழுத்தில் தான். ஸோ அப்போ உடம்புல நம்ம எல்லா இணைப்புகளுக்கும் நம்ம வேலை கொடுக்காதனாலையும் இந்த கழுத்து வலி வந்து நமக்கு வருது. அதே மாதிரி குனிஞ்சிட்டே இருந்து வேலை பார்க்குறது, ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்க்குறது, கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறது, இந்த மாதிரி இருந்தாலும் இந்த கழுத்து வலி வந்து ஸோ வருது. இப்போ இந்த கழுத்து வலியை நம்ம எப்படி சரி செய்யலாம்? சிலவங்க வந்து டேப்லெட் எடுத்துக்கிடுவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ரொம்ப ஹெவியாக பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னா தான் அந்த மாதிரிலாம் பண்ணணும். ஸோ எனக்கு கழுத்து வலி இப்போ தான் ஆரம்பமாக இருக்குது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அடிக்கடி கழுத்து வலி வருது அப்படிங்கிறவங்க, இப்போ இந்த பயிற்சி, இப்போ நம்ம பண்ண போகிற இந்த பயிற்சிகளை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இதை நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த கழுத்து வலி வந்து சரியாகும். நிறையா பேர் கழுத்து வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக் எக்ஸசைஸு இல்லை கழுத்து வலிக்கு பண்ணிச்சு ரொம்ப முரட்டுத்தனமான பயிற்சிகள்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த பெயின் வந்து சரியாகாது, அது வந்து அதிகமாகும். இல்லை அந்த மாதிரி கொடுக்கறதுனால அந்த அது எந்த நரம்பு பாதிக்கோ அந்த நரம்பு எந்த உடம்புல எந்த பகுதிக்கு போதோ, ஸோ அந்த பகுதியும் சேர்ந்து வந்து நமக்கு பாதிப்பு உள்ளாகலாம். ஸோ அதனால் அந்த முரட்டுத்தனமான ஹெவியான கழுத்து பயிற்சிகளை, அந்த கழுத்து பிரச்சனை கழுத்து வலி இருக்கிறவங்க அந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் தயவுசெய்து செய்யவே வேண்டாம். இப்போ இந்த பயிற்சி காமனாக எல்லோரும் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் இது பலன் தர மாதிரி இருக்கும். ஸோ இதை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் பயிற்சி பண்ணிவிட்டு அப்புறமா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ கழுத்து வலி இருக்கிறவங்க நேரடியாக முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம கழுத்துக்கு தான் கழுத்துக்கு பயிற்சி அப்படின்னு நினைப்போம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது, முதல்ல நம்ம வந்து ஷோல்டருக்கு தான் வந்து பயிற்சி கொடுக்கணும், தோள்பட்டைக்கு. ஏன்னா நம்ம கழுத்துக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் தான் இணைப்பு தான் இருக்குது. ஸோ இந்த ஷோல்டரில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, ஷோல்டர் வந்து அன்பேலன்ஸாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு பக்கமே லோடு யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய வலது கையே பயன்படுத்துவோம், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கமாக ஸ்ட்ரென்த் இருக்கிறது, ஒரு பக்கமாக ஸ்ட்ரென்த் இந்த பாடி இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு என்னவாகும், இந்த நெக் வந்து பெயினும் எடுக்கலாம். ஸோ அப்போ முதல்ல நம்ம தோள்பட்டைக்கு பயிற்சி கொடுக்கணும். இப்போ உங்களை ரெண்டு இந்த கைகளை உள்ளங்கையை இந்த மாதிரி தோள்பட்டையில் வச்சுருங்க. தோள்பட்டையை உங்களோட அந்த ஷோல்டர் அளவு வச்சுருக்கலாம், ரொம்ப விரிக்க வேண்டாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட தோள்பட்டையை ஃபஸ்ட்டு நல்லா எல்போவை மேலே தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு உங்கள் தோள்பட்டையை அப்படியே பேக்வர்டில் ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி ரொட்டேட் பண்ணணும், மெதுவாக ஸ்லோவாக. சிலவங்களுக்கு இந்த பின்னாடி சுற்றுறது வந்து ரொம்ப வராது, கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு 10 times வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக ப்ரொடெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக உங்கள் கவனம் எல்லாமே அந்த இந்த தோள்பட்டை ஜாயிண்டில் தான் இருக்கணும், மெதுவாக நீங்கள் ரொட்டேக் பண்ணணும். ஸோ ஆரம்பத்தில் ஒரு 10 times இல்லை 15 times வந்து நீங்கள் பண்ணலாம் மெதுவாக. இந்த தோள்பட்டையை நீங்கள் பின்னாடி ரொட்டேக் பண்ணும்போதே தெரியும், உங்கள் ஷோல்டரில் ஏதாவது பெயின் இருந்தாலும் கரெக்டாக உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ பின்னாடி ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ அப்புறம் முன்னாடி ஃபார்வர்ட். ஸோ அதே மாதிரி முன்னாடி ரொட்டேட் பண்ணோம். ஸோ இதுலேயும் நீங்கள் அதே மாதிரி ஒரு 10 times வந்து ரொட்டேட் பண்ணோம். ஸ்லோவாக பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஸ்லோவாக பண்ணால் பலன் அதிகம். நீங்கள் ரெகுலராக பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தெரியும். அப்போ வந்தால் நீங்கள் கவுண்டை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போ 10 countலேருந்து 20 count 30 count வரைக்கும்
நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே, ஸோ இப்போ ஷோல்டரை வந்து நம்ம முன்னாடி சுற்றுறோம், பின்னாடி சுற்றுறோம். ஸோ நிறையா பேர் இதை பண்ணுவாங்க, இதோட நிப்பாட்டிடுவாங்க. நம்ம அந்த முன்னாடி பின்னாடி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதோடு விட்டுறாமல் அதே மாதிரி ஷோல்டரில் கை வச்சுட்டு இந்த எல்போவை, உங்களோட அந்த எல்போவை இப்படி சைடில் கொண்டு வந்துடுங்க. ஸோ சைடில் கொண்டு வந்துட்டு இந்த எல்போவை அப்படியே அப் டவுன் மேலே. ஸோ இதுலேயும் நீங்கள் அதே மாதிரி ஒரு 10 டைம் ஸ்லோவாக பண்ணுங்க. ஸோ இந்த பயிற்சிக்கெல்லாம் பண்ணும்போது நீ எங்கேயும் திரும்பக்கூடாது, கழுத்துலாம் வந்து நேராக தான் இருக்கணும், கீழே குனியக்கூடாது, மேலே பார்க்கக்கூடாது, சைடில் எங்கேயும் நீங்கள் திரும்பவும் கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷோல்டரில் சைட்லே பண்ணுவோம். ஸோ இதே முடிச்சு நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே, ஸோ ஷோல்டருக்கு பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து நெக்குக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறோம். அடுத்து ஸோ முழு ஸ்பைனுக்கும் அந்த முதுகெலும்பு ஃபுல்லாத்துக்கும் நம்ம ஒரு பயிற்சியை நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து நெக்குக்கு கையை சும்மா சாதாரணமாக வச்சிடலாம், நீங்கள் பத்மாசனா போட்டு பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி சுகாசனா போட்டு பண்ணலாம், இல்லை எனக்கு கீழேவே உட்கார முடியல, சப்பனகால் போட்டு உட்கார முடியல, பத்மாசனா போட முடியல, அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் நீங்கள் சேரில் உட்கார்ந்து கூட இந்த பயிற்சிகளை நீங்கள் செஞ்சுக்கலாம். ரைட், ஓகே, நல்லா அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது முதுகு நேராக தான் இருக்கணும், இப்படி கூண் மாதிரி வச்சுட்டு பண்ணவே கூடாது, முதுகை நல்லா நேராக வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு ஃபஸ்ட்டு கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தை நேராக வச்சுட்டு அப்படியே டேன் பண்ண போகிறோம். மெதுவாக அப்படியே டேன் லெஃப்ட், அப்புறம் ரைட், ஃபுல்லாக திரும்பணும். உங்களோட அந்த சின்னம் உங்களோட ஷோல்டரும் கிட்டத்தட்ட நேராக அங்கே வரணும், அந்த அளவுக்கு நல்லா மெதுவாக திரும்பணும். ஸோ ஃபுல்லாக திரும்ப போகிறேன் அப்படின்னு ஃபோர்ஸ் கொடுத்து ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, மெதுவாக தான் பண்ணணும். ஸோ நிறையா நம்ம நெக்கை திருப்புறதே கிடையாது. இந்த எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாதவங்க நீங்கள் கடைசியாக உங்கள் கழுத்தை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எப்போ திருப்பியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கவே மாட்டீங்க மேக்ஸிமம். ஸோ இதெல்லாம் சடனாக திரும்பும்போது தான் நமக்கு அந்த கழுத்து வலியெல்லாம் நமக்கு ஏற்படுது. நீங்கள் டெய்லி காலையில் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் செஞ்சிடணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சைடில் பண்ணிவிட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே, ஸோ சைடில் பண்ணியாச்சு, அப்புறமா அப் டவுன் அதே மாதிரி நல்லா மேலே பார்க்கணும், கீழே குனிஞ்சு கீழே பார்க்கும்போது உங்கள் சின் வந்து உங்கள் செஸ்ட்டில் வந்து படணும். அப் டவுன், அப் டவுன். ஸோ இதையும் நீங்கள் ஒரு 10 தடவை செய்யணும். அதே மாதிரி இந்த இந்த கழுத்தை வந்து மேலே அப் டவுன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வாயை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. நிறையா பேர் பார்த்துருங்க இந்த மாதிரி கழுத்தை பண்ணும்போது ஸோ மவுத்தை ஓப்பனில் வச்சுட்டு பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வாயை க்ளோஸ் பண்ணிக்கணும், க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பயிற்சி நம்ம பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் இந்த கழுத்து ரொட்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ரொட்டேட் பயிற்சிலாம் செய்ய தேவையில்லை. ஸோ அது வந்து ஏதாவது சிலவங்க கழுத்தை ரொட்டேட் பண்ணிட்டு பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு கேராக இருக்கும், அதனால் அந்த கழுத்து ரொட்டேக்டே தேவையில்லை. நீங்கள் கழுத்தை நல்லா திருப்புறது, மேலே அப் டவுன் பண்ணுறது, ஸோ இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கே நிறைய பலன் வந்து கிடைக்கும். இந்த கழுத்தை மேலே நம்ம மேலே பார்த்துட்டு கழுத்தை நல்லா பின்னாடி வளைக்கிறோம் இல்லையா. ஸோ எனக்கு வலி எதுவுமே இல்லை, ஓரளவுக்கு என்னால் ஈஸியாக பண்ண முடியும், ரொம்ப பெயின் கிடையாது, பிரச்சனை இல்லைன்னா அவங்க மட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீ இப்போ வந்து என்ன செய்யணும்னா மவுத்தை நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். இப்போ நான் சைட் வீ பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும், நல்லா மேலே பார்க்கணும், மேலே பார்த்துட்டு மவுத் நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த தாடை, இந்த சின்னோட அந்த மசில் அதெல்லாம் இழுக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்.
ஸோ இதே நீங்கள் ஒரு 10 times பண்ணலாம். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், 1 time அப்படி முன்னாடி குனிஞ்சு சின் வச்சு செஸ்ட்டை தொடணும், முடிச்சுட்டு மூச்சு இழுத்து விட்றணும். ஓ, முதல்ல தோள்பட்டைக்கான அந்த பயிற்சி செஞ்சோம். ஸோ ஏற்கனவே நம்ம வீடியோவில் அந்த தோள்பட்டை வலிக்கும் அந்த பயிற்சி கொடுத்துருப்போம், அதை செஞ்சுட்டு அப்புறம் கழுத்துக்கு செய்யணும். ஸோ கழுத்துக்கும் செஞ்சாச்சு. ஸோ இது மட்டும் பண்ணால் போதுமா, கழுத்து வலி சரியாயிருமா அப்படின்னா, கொஞ்சம் சிலவங்களுக்கு சரியாகலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கழுத்து வலி எந்த மாதிரியான வலி அப்படிங்கிறத பொறுத்து இது பண்ணுனா ஒரு 60% பேருக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ சிலவங்களுக்கு சரியாகலை அப்படின்னா அவங்களும் இப்போது பண்ணக்கூடிய இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சரியாக வாய்ப்பு அதிகம். ஸோ மார்ஜாரி ஆசனம், ஆக்சுவலாக அது கழுத்து வலி இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ எல்லாருமே செய்யலாம், காமனாக பேக் பெயினுக்கு செய்யலாம். ஓகே, ஸோ முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காந்துக்கோங்க. வஜ்ராசனம் உட்காந்துட்டு உங்களோட கைகளை முன்னாடி வச்சுருங்க, வச்சுட்டு இந்த மாதிரி முட்டி போட்டு நிற்கணும், த கேட் போஸ். உங்களோட ரெண்டு உள்ளங்கையும் ஷோல்டர் அளவு தோள்பட்டை அளவு கேப் இருக்கணும், இந்த ரெண்டு கால் முட்டிக்கும் தோள்பட்டை அளவு கேப் இருக்கணும், பின்னாடி ரெண்டு பாதத்துக்கும் தோள்பட்டை அளவு கேப் இருக்கணும், இந்த இடவெளியை மாற்றக்கூடாது. அதே மாதிரி இந்த உள்ளங்கைக்கும் இந்த முட்டிக்கும் ஒரே அளவு தான் இருக்கணும், உங்களோட ஷோல்டருக்கும் இடுப்புக்கும் என்ன அளவு இருக்கோ அதே அளவு இருக்கணும், இந்த பக்கமும் அதே மாதிரி தான். இந்த டிஸ்டன்ஸை மாற்றாமல் பண்ணிங்கன்னா உங்கள் சீக்கிரம் வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணணும், முதுகெலும்புக்கும் கழுத்துக்கும் மட்டும்தான் வேலை கொடுக்கணும். அப்போது மேலே பார்க்கும்போது முதுகெலும்பை உள்ளே வளைக்கணும், மெதுவாக கீழே குனிஞ்சு நல்லா உள்ளே பார்க்கணும், சின்ன வந்து செஸ்ட்டில் படணும். பண்ணும்போது முதுகெலும்பை நல்லா வெளியில் வளைக்கணும், கையெல்லாம் மடக்கக்கூடாது, ஸ்லோவாக பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. சிலவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க ஆரம்பத்தில், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, மெதுவாக பண்ணணும். ஸோ கழுத்துக்கும் முதுகெலும்புக்கும் மட்டும்தான் மேலே கொடுக்கணும், கையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஒரு 10 times பண்ணலாம். சிலவங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 10 times நீங்கள் ஒரு 2 times 3 times அந்த மாதிரி பண்ணலாம். அப்படியே வஜ்ராசனா உட்காந்து முன்னாடி ஒரு ஃபார்வர்ட் பெண்ட், ரிலாக்ஸ், முடிச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே, பார்த்த இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கழுத்து வலி, தோள்பட்டை வலி, ஸோ முதுகு வலி எது இருந்தாலும் சரியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்புறம் இந்த பயிற்சிகள்லாம் பண்ணும்போது நம்ம பேசக்கூடாது, இப்போ கழுத்து பயிற்சிலாம் பண்ணும்போது இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறதுனால நம்ம பேசிகிட்டே சொல்லிக் கொடுக்குறோம், மற்றபடி பயிற்சிகள் பண்ணும்போது நம்ம பேசக்கூடாது. நம்மளோட கவனம் எல்லாமே எந்தெந்த பயிற்சி பண்ணுறோமோ உடம்புல அந்த உறுப்பு மேலே அந்த கவனம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பலன் வந்து அதிகமாக கிடைக்கும். அதுமாதிரி பயிற்சி பண்ணும்போது மற்ற வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ கழுத்துக்கு பயிற்சி பண்ணுறோம்னா இப்போ சைடில் திரும்புறதுனால நம்ம இந்த பக்கம் பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. மற்றபடி நம்ம நேராக பயிற்சிகள் செய்யும்போது நம்ம வேறு பக்கம் பார்க்குறது, அந்த மாதிரி கழுத்தை திருப்புறது, அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. நான் நிறையா பேர் நான் உடற்பயிற்சியும் செய்ய தான் செய்தேன், ஆனால் எனக்கு இருந்தாலும் கழுத்து வலி வருது அப்படின்னு சொல்கிறவங்க என்னென்னா, அவங்க இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணும்போது அந்த பயிற்சி பண்ணும்போது மற்ற பக்கம் திரும்புறது அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் அந்த பெயின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பயிற்சிகளையும் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள், அவசரப்படாமல் மெதுவாக பண்ணுங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சி பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.